எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. தமிழக நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. திரு மஹிந்திர ராஜபக்சே அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 145 சீட் வாங்கியிருக்காங்க. 150 சீட் வாங்கினா கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த தடவை 145, அதனால் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு தேவையானது ஈஸியாக கிடச்சிடும். ஒரு 5 சீட்டு தான் எல்லாரு கூடயும் அவங்க கோலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பெரும் மெஜாரிட்டியை வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, இவர் திருப்பி ரீஎலெக்ட் ஆனதுனால இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், அது மட்டும் கிடையாது சைனா ஃபேக்டர் இங்கே எப்படி பிளே ஆக போகுது, இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் இதனால் எப்படி பாதிக்கப்படும், தமிழ் மக்கள் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ் தமிழ் மக்கள் உங்களுக்கெல்லாம் என்ன இம்பாக்ட் இதனால் நடக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த காணொலியோட நோக்கம். இந்தியா என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சைனா. சைனா வந்துட்டு ஸ்ரீலங்காவை ஒரு முக்கியமான ஒரு கருவியாக பார்த்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரி, அதாவது ஒரு முத்து மாலை மாதிரி இந்தியாவை அப்படியே என்சர்க்கிள் பண்ணுறதுக்குண்டான முயற்சி சைனா எடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் நேபாளில் உள்ளே கொண்டு வருது, பாகிஸ்தான் இந்த பக்கம் உள்ளே கொண்டு வருது. அதில் முக்கியமான ஜெம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா தான். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் மேரிடைம் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் வழி அவங்களோட வணிகம் பண்ணக்கூடிய ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஸ்டாப் ஓவராக அவங்க வந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறாங்க. ஸோ எப்படியாவது இவங்களை உள்ளே கொண்டு வந்துட்டோம், நம்மளோட ஒரு வலைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா ரோந்து பணிக்கும் சரி, இராணுவ கப்பல்களுக்கும் சரி, அப்புறம் ட்ரேடு வணிகம் பண்ணுறதுக்குண்டான மற்ற கப்பலுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. இதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, $1.5 பில்லியன் ஹம்பன் தொட்டா ப்ராஜெக்டை அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க, முக்கியமாக இந்தியா தெரிவிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, நம்மளால் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது, கமர்ஷியல் ஷிப்பு கொண்டு வரானா இல்லை மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வரானா நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் நம்ம பிரச்சனையை எழுப்பணும். இருந்தால் கூட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்பவுமே ஃபேவராக தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99 இயர்ஸ்க்கு சைனாக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹம்பன் தோட்டா ப்ராஜெக்டை. காரணம் என்னென்னா, இவங்க சைனாவோட டெட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெட் ட்ராப்ட்டுங்கிறது என்னென்னா கடன் வலை, பெரிய கடன் சைனா கொடுப்பாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்த ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். சைனா இப்போ ஸ்ரீலங்கா போல நாடுகளுக்கு கடன் கொடுக்கும்போது அது என்ன பார்க்காது அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்களா, உங்களோட கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கட்டாயம் வைக்காது. பாலிசி ரிஃபார்ம்ஸ், நீங்களோட உங்களோட கொள்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லாது. ஹியூமன் ரைட் வயலேஷன், ஏதாவது மனித உரிமை மீறல்கள் பண்ணியிருக்கீங்களா, அதை கூட பார்க்காது. அதுக்கு என்னென்னா, ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வைக்கும் சைனா, எங்களோட ஒர்க்கர்ஸ் அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க, எங்களோட எக்யூப்மெண்ட் அங்கே நாங்கள் வச்சுப்போம். அப்போ எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ஈஸி தானே. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நாடுனால கடனை திருப்பி செலுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட்ஸை கொடுத்துரும். இது பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு உண்டாக்குறதுக்குண்டான வாய்ப்புண்டு. காரணம் என்ன அப்படின்னா, சைனா $6 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருந்திருக்குன்னா, இந்த எண்ணெய் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆயிலை கண்டுபிடிக்கிறதுக்குண்டானதில், அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் இவங்க காசை கொண்டு போய் பம்ப் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுநாயக்கே கொலம்போ எக்ஸ்பிரஸ்வே, அது மட்டும் இல்லை கொலம்போ சதன் ஹார்பரை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், அப்புறம் நமக்கு தெரிஞ்சு இந்த ஹம்மன் தோட்டா ப்ராஜெக்ட், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே சைனா தான் அங்கே வந்து ஆக்கியபை பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த முத்து மாலையில் முக்கியமான இந்த பேர்ல், இந்த பேர்லை நம்ம உடைச்சிட்டோம் இந்தியானால அதை உடைக்க முடிஞ்சது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அவங்க முத்து மாலையே அப்படி கொட்டிடும், அப்புறம் நம்மளை என்சர்க்கிள் பண்ண முடியாது. ஸோ சைனாவோட முக்கியமான ட்ரேட் ரூட் இது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைனீஸ் வந்து ஆப்பிரிக்கா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, வெஸ்ட் ஏஷியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு முக்கியமான ஸ்டாப் ஓவராக வந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறாங்க. இந்த காரணத்தினால எந்த ஒரு கவர்மெண்ட்டு அங்கே வந்தால் கூட அவங்க என்ன பார்ப்பாங்க, இப்போ நம்மளே ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த நாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்க்கும். நான் இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்லாம் பார்க்காது. சைனா முக்கியமாக புத்திசத்தை ஒரு கார்டாக யூஸ் பண்ணுது, கல்ச்சரல் டைஸை ஒரு கார்டாக யூஸ் பண்ணுது. புத்திசம் உங்கள் ஊர்லேயும் இருக்குது, எங்கள் ஊர்லேயும் புத்திசம் இருக்குது, அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். அது மட்டும் கிடையாது, காசு நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தரேன், நீ வந்து என்ன, நான் என் கூட ஃப்ரெண்டாக, ஆனால் இந்தியா கூட அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்காது. இதுதான் வந்து ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீலங்கா சைனா ரிலேஷன்ஷிப். இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், நான் உனக்கு கடன் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்போ இனிஷியலி பார்க்குறதுக்கு இது அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்தியா கூட ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஷிப் எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து குவாட் குரூப்போட ஒரு பார்ட். என்ன இந்த குவாட் குரூப்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ், இந்தியா, இந்த 4 நாடுகளும் சேர்ந்து சைனாவோட ஆதிக்கம் பசிஃபிக் ஓஷன் அண்டு இந்திய மகாக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு சைனாவோட ஆதிக்கம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த குவாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல்,
இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை அங்கே பேக் பண்ணாங்க எங்கள் ஸ்ரீலங்காவில். இப்போ அதுக்கு கொஞ்சம் தடை விதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, லோக்கல் ட்ரேட் யூனியன்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த ட்ரேட் யூனியன் கான்செப்ட், இந்த போராட்டம் பண்ணுற கான்செப்ட், இதெல்லாம் யார் தூண்டி விட்டுருப்பா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சவுத் ஏஷியா கேட்வே டெர்மினல் இருக்குது, 20 வருஷமாக ஆப்ரேட் பண்ணுது. இங்கே வந்து எல்லா கண்ட்ரீஸுமே இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அங்கெல்லாம் இவங்க எந்த பிரச்சனையும் எழுப்பலை. ஆனால் இந்தியாவும் ஜப்பானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பிரச்சனை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்றாவது கொடுத்தோம். ரெண்டாவது, இந்தியா சைடில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து டக்குன்னு வந்துடும், ப்ராஜெக்டை வந்து டைமுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டேட் ஓன்ட் கம்பெனிஸ், சைனாவோட கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ். ஸோ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் பண்ணுறாங்க, உடனே முடிச்சிடறாங்க. நம்ம ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, முக்கியமாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ப்ராஃபிட் மட்டும் தான் பார்ப்பாங்க. அங்கேருந்து ஒரு சாஃப்ட் பவர், அங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ராஜெக்ட் டைம் கம்ப்ளீட் ஆகலை, சைனா சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு கொண்டு போய் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் கூட போஸ்ட் வார் டைமில், அதாவது ஈழம் போர் முடிஞ்ச பிறகு, நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எய்டுக்கு வந்து இந்தியா தான் அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்கு. சைனா வந்து மெயினாக வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணால் கூட, இந்த மனிதவள மேம்பாட்டுக்கு வந்துட்டு இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, எய்டு நிறைய கொடுக்குறோம். இப்போ கூட ரீசெண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா, கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எனக்கு லோன் கொடுக்கணும், அதை வந்து நீ டாலரில் கொடுக்க வேண்டாம், உங்ககிட்ட டாலர் கம்மியாக இருக்குது, அதனால் என் கரன்சிலேயே கொடுக்கலாம், இல்லை உன் கரன்சியில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு $400 million கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, நிறைய வந்துட்டு இந்த சைக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் கட்டுறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்சஸ், தமிழ் மக்கள் வாழக்கூடிய இந்த நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்சஸில் இந்தியா நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் லோக்கல் பாப்புலேஷன் எப்படி பார்க்கும் அப்படின்னா, சைனாக்காரன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், இந்தியா கம்மியாக தானே கொடுக்குது, அதுவும் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்டில் மட்டும்தான் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை அங்கத்த ஸ்ரீலங்கன் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சைனா இந்தியா லோக்கல் மக்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி சைனாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இனிமேல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி இனிமேல் இந்த ஃபேமிலி, ராஜபக்சே ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கிளியராக தெளிவாக சொல்லணும், நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரெடியாக இருக்கும், எங்ககிட்டேருந்து இனிமேல் டைம் டிலே வராது, நாங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் டைம்லி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட கல்ச்சரல் டைஸ், புத்திசம் தான் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜன், சிங்கள புத்திஸ்ட் இவங்க தான் மெயினாக இருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட் பவரை நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, விக்னேஸ்வரன் போல தமிழ் தேசியவாதிகள்லாம் அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அங்கே வந்து சிங்களீஸ் வெர்சஸ் முஸ்லீம் கம்யூனிட்டி மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிங்களீஸ் அண்ட் தமிழ் ஹிந்துஸ் எல்லாம் ஒன்றா கன்சாலிடேட் ஆகிறாங்க நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கல்ச்சரல் டைஸை டெஃபினட்டாக யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரெசன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்ரீலங்காவில். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற மெஜாரிட்டி சிங்களீஸ் புத்திஸ்ட், ஸோ அவங்க கூட நம்ம ரொம்ப காலமாக வந்து டைஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை டைமில் கம்ப்ளீட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, தமிழ் மக்களை, அது ரெஃப்யூஜிஸாக இருந்தாலும் சரி, அங்கே வாழ்கிற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குண்டான பெனிஃபிட்ஸை கிளியராக சீக்கிரமாக கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த எலெக்ஷனால் தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்ப்போம். 16 சீட்டு ஜெயிச்ச இடத்துல இப்போ தமிழ் கட்சிகள்லாம் சேர்ந்து 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் தான். இருந்தால் கூட அங்கத்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இந்த பார்லிமெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஆயுதங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சு, ஏன்னா அவ்வளோவும் லாஸ் நடந்திருக்கு, அதனால் அவங்க திருப்பி மெல்ல ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாங்க. ஆனால் இப்போ ராஜபக்சே அவர்கள் வந்த பிறகு 13th Amendment 1987 இந்த கான்செப்ட் வந்துச்சு, இந்த 13வது சட்ட திருத்தம். அங்கே என்ன அப்படின்னா, நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்ஸ், தமிழ் வாழக்கூடிய, தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல அவங்களுக்கு அட்டானமி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் தான். இப்போ அதை கொண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் போயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, ராஜபக்சே அவர்கள் பவரை சென்ட்ரலைஸ் பண்ண பார்க்குறாங்க. 13th Amendment என்ன பண்ண பார்க்குது அப்படின்னா, பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணி அங்கத்த மக்களுக்கு உரிமை கொடுக்க பார்க்குது. ஸோ இந்த எலெக்ஷன் டெஃபினட்டாக ஒரு பின்னடைவு தான் தமிழ் கட்சிகளுக்கு. ஆனால் இங்கத்த தமிழ் கட்சிகள், உதாரணத்துக்கு திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு ஓட் போடாதீங்க, இன்னொரு தமிழ் கட்சிக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரெப்ரசன்டேஷன் அங்கே கம்மி,
மறுபடியும் நம்ம வந்து இதிலே பிரித்து 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 பண்ணிகிட்டு இருந்தோம்னா இது வந்து சிஹலீஸ்க்கு தான் போய் அட்வான்டேஜாக முடியும். ஸோ எல்லா தமிழுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ரெப்ரஸன்டேஷன், அவங்க வந்துட்டு உள்ளே இருக்கிற என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பார்ட்டிக்குள்ளேயே தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். அதை விட்டுட்டு திருப்பி நம்ம பழைய என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுமோ அதே மிஸ்டேக்கை திருப்பி இங்கே பண்ணக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஃபைனலாக இந்தியா என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, நான் முன்னவே சொன்ன மாதிரி காசை கரெக்டாக கொடுக்கணும், எய்டை ஒழுங்காக கொடுக்கணும், ப்ராஜெக்டை டைமில் கம்ப்ளீட் பண்ணணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும், அவங்க கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அதை இந்தியா சைட்லேருந்து பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இது சொன்ன உடனே நிறைய எங்கேற்ற தலைவர்கள் சொல்லுவாங்க, எப்படி நம்ம இனத்து மக்களை கொண்டவங்கள நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ராஜபக்சேவை பயங்கரமாக திட்டிட்டு எல்லாருமே போய் கை கொடுத்து லைனிலேருந்து கை கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் பண்ணோன்னு சொல்ல விரும்பல. இந்தியா ஒரு நாடா, ஸ்ரீலங்கா ஒரு நாடா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை அருமையாக நம்ம கொண்டு போகணும், இருக்கிற வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. அதுக்கு அந்த நாடு யாரை பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான சரியான மரியாதையை கொடுத்து அதுக்கப்புறமும் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை மூவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. இப்போது இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா அந்த முத்து மாலை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த முக்கியமான முத்தை நம்ம உடச்சிட்டோம்னு வைங்க, இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படியே உதிரியாக கொட்டி நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இண்டோ பசிபிக் ரீஜனில் இந்தியா ஒரு பவராக எமர்ஜ் ஆகும். அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் சைனாவோட டாமினன்ஸை பிரேக் பண்ணுறதுக்குண்டான அருமையான சான்ஸ் இது. இந்த கிரைசிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட குளோபல் ரீச் இன்னும் ஜாஸ்தியாகும். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.